ஹை, நான் தான் உங்கள் சுந்தர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பேச போகிறேன்னா, வேலையில்லா பட்டதாரிகளை பற்றி தான். நானும் ஒரு வேலையில்லா பட்டதாரியாக கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். ஸோ நம்ம ஏன் வேலையில்லா பட்டதாரியாக ஆகுறோம்? முன்னாடி ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம்னா படிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்மளோட தாத்தா இல்லை அப்பா யாரோ ஒருத்தவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. அப்போலாம் படத்தில் வரும், பசங்களை கொண்டு போய் படிக்க வைங்களா, முன்னேறுங்களா, அப்படி இப்படின்னு சண்டைக்கு நிற்காதீங்க அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ வந்து அசுரன் படத்துலேயும் அதான் சொல்லியிருப்பார் தனுஷ், படிக்கணும், படிச்சுட்டிங்கன்னா எல்லாமே கிடச்சிரும். இன்றைக்கி நம்மளாம் படிச்சிட்டோம், ஆனால் எல்லா விஷயமும் கிடைக்குதாங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. நம்ம எங்கெங்கே தோற்று போகிறோம் அப்படின்றது தான் ஒரு மெயினான விஷயமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் இன்ஜினியரிங்கை பாஸ் ஆகணும், அரியர் வைக்கக்கூடாது, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பயமே. அரியர் விழுகிறது தான் மொத்த பயமாகவே எடுத்துக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும். அது நானே கூட வச்சுங்களேன், எனக்கு நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், எனக்கு M1 ஆரம்பித்து M8 வரையும் இருக்குது. மேக்ஸ் பேப்பர்னாலே பயம், பயந்து 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 தான் கடைசி வரையும் படித்தேன். நம்ம அந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்டை வந்து பெருசாகவே எடுத்துக்கிறது கிடையாது, அதுதான் நம்ம படித்ததுக்கான ஒரு சாட்சியே. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன். எப்படின்னா, ஒரு யூனிட் எடுத்துங்க, ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டு தியரி சப்ஜெக்ட்னால் அதை ஒரு கதையாக படித்து வச்சுங்க. அதே ஒரு ப்ராப்ளமெட்டிக்கான சப்ஜெக்ட் அப்படின்னா அதை போட்டு பாருங்கள், வேறு வழி கிடையாது. ப்ராப்ளமெட்டிக்னால் போட்டு பார்த்தா தான் வரும். வேறு என்னென்ன மாடலில் கேட்கலாம் அப்படின்னு யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 5 மாடல் 6 மாடல் அதுக்கு தாண்டி ஒரு ப்ராப்ளத்தை வந்து மாற்றி கேட்க முடியாது மேக்ஸிமம். தியரி சப்ஜெக்ட்னால் ஒரு கதையாக படித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் எடுத்ததும் உங்கள் சாரில் இல்லை மேம் யாரோ ஒருத்தவங்க நடத்துகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஃபுல்லாக ஒரு கதையாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அதை எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணிங்களா, மனப்படானா பண்ண தேவையில்லை, மக்கப்லாம் பண்ணி எழுதணும்னு தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஃப்ளோவில் 42 pages எழுத முடியும். முக்கால்வாசி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷையும் ரிட்டன் இங்கிலீஷையும் அழகாக ஜென்ரேட் பண்ணி வரதே கிடையாது ஸ்கூல் டேஸில். அதை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணிட்டோம்னாலே காலேஜில் நம்ம அசால்ட்டாக அடித்து தூக்கிடலாம். அப்போ கதை தெரியும், கதை தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அழகாக நம்மளோட ரிட்டன் இங்கிலீஷ்லேயும் ஸ்போக்கன் இங்கிலீஷையும் யூஸ் பண்ணி அழகாக ப்ரெசென்ட் பண்ணிடலாம். இல்லை ஒரு செமினார் எடுக்க சொல்கிறாங்களா, அப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் யூஸ் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த இடத்துல நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே தோற்று போயிடுவோம், வேறு வழி இல்லை. ஸ்கூல் டேஸ்லேயே நான் படிச்சுட்டேன் நல்லா தெரியும்னா ஓகே, அப்படி இல்லைன்னா டிக்ஷனரி யூஸ் பண்ணி பாருங்கள், பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க, வேறு வழி கிடையாது. நானும் டிக்ஷனரிலாம் யூஸ் பண்ணால் தான், எப்போதுமே இப்போ வரையுமே டிக்ஷனரி தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வேறு என்ன, அதுதாங்க படிக்கிறதுக்கு அரியர் தூக்கணும். அதுக்கு மேலே அரியர் விழுந்துச்சுன்னா கவலையே படாதீங்க, என்றைக்காச்சும் ஒரு நாள் கிளியர் பண்ணிடலாம். எங்கேயோ போய் வேலை இல்லாமல் உட்காந்துருக்கிறதுக்கு இந்த அரியரை கிளியர் பண்ணலாம் அந்த டயத்தில் அப்படின்னு நினச்சிங்க. அதுக்கு வேலையை கற்றுக்கணும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிவில் எடுத்துப்போமே. சிவில் எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் ஒருத்தவங்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக தான் போகணும், இல்லை அப்ரென்டிஸாக தான் போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்போ செய்ய ஆரம்பிக்கிறீங்க? படித்து முடிச்சு 2 வருஷம் கழித்து தான் போய் கற்றுக்கிட்டால் தான் செய்ய முடியும் வேலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. காங்கிரீட் போடுறதுலாம் கஷ்டம் இது அதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே யாரோ ஒருத்தவங்க ஒரு மேஸ்திரியாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் ஒரு வேலை செய்யுங்க, தப்பே கிடையாது. நீங்கள் தொழில் கற்றுக்கணும், தொழில் மேலே பக்தி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து அவங்கள்ட்ட போங்க. அவங்கள்ட்ட சம்பளமே எதிர்பார்க்காதீங்க, வேலையை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு போங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக கற்றுடலாம். இன்றைக்கி இருக்கிற எல்லா நாட்டிலையுமே பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. ஒரு குடிசையை பில்டிங்காக மாற்ற போகிற ஒரு அதிசக்திசாலி நீங்கள் தான். இருக்கிற பில்டிங்கையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் எப்படிங்க சிவில் அழியும்? நல்லா தொழிலை கற்றுக்கிட்டிங்கனாலே போதும், முன்னேறிடலாம். தொழில் கற்றுக்குங்க. அதே மாதிரி அடுத்தது மெக்கானிக்கல். மெக்கானிக்கலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கால்வாசி பேர் ஸ்பேனரை பிடிச்சாங்களோ இல்லையோ அடுத்தவங்க கையை முறித்தவன் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறது கிடையாது, ஆனால் அது ஒரு கெத்துங்க. நீங்கள் ஒரு மோட்டர் சரி பண்ணிங்கனாலே அது ஒரு கெத்து. ஒன்று ப்ளம்பிங் சைடு போங்க. ப்ளம்பிங் வேணான்னு நினைக்கிறீங்களா? காரு ஆட்டோமொபைல் இந்த சைடு போயிருங்க. இதுக்கும் நான் உங்களுக்கு சேம் தான் சொல்கிறேங்க. அவர் அவங்கள எப்படி ஒரு மேஸ்திரிக்கிட்ட போனாலும் பரவாயில்லன்னு சொல்லணும், அதே மாதிரி ஒரு சாதாரண மெக்கானிக்கிட்ட போய் கற்றுக்கிறதுனாலும் கற்றுக்குங்க. இதிலலாம் நம்ம எதுவுமே ஈகோ பார்க்கக்கூடாது. நம்மளோட ஃப்ரீ டைத்தில் போய் உட்காந்துறணும், உட்காந்து அவங்கள்ட்ட கற்றுக்கணும். ஒரு ஹெல்ப்பர் மாதிரியாச்சும் இருக்கணும். ஹெல்ப்பர் மாதிரி இருந்தோம்னா அதுக்கப்புறம் கற்றுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல்.
இது எலக்ட்ரிக்கல் பார்த்தோம்னாலும் சேம் மெக்கானிக்கலுக்கு சொன்னால் அதே தான். ஆனால் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரையும் எப்போதுமே இருக்குங்க, அது எதுவுமே செய்ய முடியாது. லைனிங் இருக்கும், வீடுனா ஒரு கரண்ட்டு தேவை, சர்க்கியூட் இருக்கும், இல்லாமலாம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க அது இருந்தே ஆகணும். ஈசி அவங்க வந்து சில நேரத்துக்கு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சைடு வருவாங்க, இல்லை எலக்ட்ரானிக் இஎன்டையும் அப்படி தான், எலக்ட்ரானிக் டிவைசஸ் மொபைல் ஃபோனு. அப்போ நீங்கள் மொபைல் ஃபோன் கழட்டுற அளவுக்கு உங்களுக்கு தரமாக இருக்கணும், அதுதான் மெயின். அப்போ நீங்களும் அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஹெல்ப்பராக போனால் கூட பரவாயில்ல, போய் அதெல்லாம் படிக்கும் போதே செஞ்சுருங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் போய் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், எடுத்ததும் நிறையா சம்பாதிக்க முடியாது, அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்டா படித்தோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தகுந்த மாதிரியான வேலையும் கொடுக்க மாட்டாங்க. இப்போலாம் எல்லோருமே எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தான் அதிகமே தவிர, நல்ல எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத யாரும் பார்க்குறதே கிடையாது. அவ்வளோதான், எள்ளுனா எண்ணெயாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் நல்ல எள் அப்போ சீக்கிரமாக எண்ணெய் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிடணும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே போய் வேலையை கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கனாலே போதும், கண்டிப்பாக வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி இன்னொன்று, இப்போ ஒரு புதுசாக வந்திருக்கு மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங், இது மூணுத்தையுமே சேர்த்து படிக்கிற மாதிரியான கோர்ஸ்லாம் வந்துருச்சு. மூணுமே தெரிஞ்சவனுக்கு நீங்கள் மவுஸ் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரியான கோர்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுங்க. அதை பற்றி கோர்ஸு தெரிஞ்சுக்கலனாலும் மூணு வேலையும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போனதுக்கப்புறமா சர்வியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபயர் அண்ட் சேஃப்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, நிறையா விஷயங்கள் இருக்குது நமக்கு தெரியாத விஷயங்கள். தொழில் ரீதியாக கற்றுக்குங்க, எந்த ஊரில் என்ன தேவை, இந்த ஊரில் இந்த கம்பெனியில் என்ன தேவை, அது மாதிரி தெரிஞ்சுங்க. கடைசியாக என் டிபார்ட்மெண்ட், என் டிபார்ட்மெண்ட்டில் நானே கொஞ்சம் மக்கு தாங்க, அதனால நான் எது சொன்னாலும் நல்லா இருக்குமான்னு தெரில. நான் என் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஹேக்கிங் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஹேக்கிங், நெட்வொர்க்கிங், இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். டெவலப்பிங் தெரிஞ்சுக்கலாம். டெவலப்பிங் தெரிஞ்சுக்கணும்னா நீங்களே ஒரு ஆண்டர்பிரனராக ஆகுற மாதிரி பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், கோனிசன் டெக்னாலஜிஸ் வந்து அவ்வளோ பேரை எடுத்துட்டாங்க, 7000 பேரை எடுக்க போகிறதா சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எடுத்துட்டாங்களான்னு தெரியல. நான் கொஞ்சம் ஃபீல்டை லைட்டாக அப்படியே லைட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கனால நம்ம ஐடி சைடு ரொம்ப கால் வைக்கல, கொஞ்சம் ஐடி பக்கமும் வச்சு இன்னொரு அக்கௌண்ட்ஸ் பக்கமும் காலை வச்சு ரெண்டு பக்கமும் அகட்டி வச்சுருக்கேன். அதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை, அது மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்சால். அப்படி வைக்க ட்ரை பண்ண முடியல அப்படின்னா ஹேக்கிங் கற்றுங்க. இதெல்லாம் யாரும் கற்றுலாம் தரமாட்டாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி போய் அவன்கிட்டயாவது ஹெல்ப்பராக சேர்ந்து கற்றுங்க அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது, யாரும் கற்றுத்தரமாட்டாங்க. உங்களோட சுயமான இதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ் நல்ல தரவாக வச்சுருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, எக்ஸலில் லுக்கப் டேபிள் அதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ண தெரியணும், அது மெயின். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோடிங் தான், கோடிங் பைத்தான் ஜாவா அது ரெண்டும் தெரிஞ்சுங்க. சி சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் ஓல்டு ஆகிடுச்சு, இனிமேல்லாம் அதோடய யூசேஜ் அந்தளவுக்கு இருக்குமானலாம் தெரில, தெரிஞ்சுக்கங்க. க்ளவுட் டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கங்க, ஏடபிள்யூஎஸில் எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்லேயே ஆரம்பிச்சிடணும், அப்போ தான் ஃபைனல் இயரில் நீங்கள் ஒரு கெத்தாகவே இருக்க முடியும். ஹேக்கிங் தாங்க, ஹேக்கிங், நெட்ஒர்க்கிங், இது ரெண்டுத்தையும் யாரும் கற்றுலாம் தரமாட்டாங்க. அது உங்கள் மூளை சம்மந்தப்பட்ட விஷயம், உங்களோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். மூளையையும் மனசையும் ஒருநிலைப்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை அடிச்சிக்க முடியாது. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சொல்லிட்டேன். சொல்கிறது ஈஸி, ஆனால் அது செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் செஞ்சிருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேலும் ஒருத்தன் வந்து நம்மளை கலாய்ச்சி ஒரு வீடியோ போடக்கூடாது. இன்ஜினியரிங் பசங்களோட ஜாப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், விசிஸ் ரியாலிட்டி எதோ போட்டிருப்பாங்க நிறையா வீடியோ, ரிசல்ட்டுக்கு பயப்படுற மாதிரி. இனிமேலும் ஒருத்தவங்க வந்து நம்மளை வீடியோ போடக்கூடாது, அந்த லெவலுக்கு நம்ம ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய கனவு. அந்த கனவு நனவானுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. தேங்க்யூ, வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பை பை.